பதினெட்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களும் தலைமை தேர்தல் ஆணையரும் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காலியாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தினால் மக்கள் வரிப்பணம் கோடிக்கணக்கில் வீணாக செலவிடப்படும் என்றும் அதனால் கடந்த தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் செலவிட்ட தொகையை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு பேரிடம் வசூலிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது தொகையை வசூலிக்கும் வரை இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த மனு இன்று நீதிபதிகள் சசிதரன் ஆதி கேசவலு ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நேரில் ஆஜரான மனுதாரர் உட்கட்சி தகராறில் பதினெட்டு பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அதனால் தேர்தல் ஆணையம் செலவழித்த தொகையை பதினெட்டு பேரிடம் வசூலித்து கஜா புயல் நிவாரண நிதிக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிட்டார் இது தொடர்பாக தகுதி நீக்கப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களும் தலைமை தேர்தல் ஆணையரும் வரும் ஜனவரி நான்காம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதே சமயம் இந்த வழக்கு இடைத்தேர்தல் நடத்த தடையாக இருக்காது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்